ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சீட்டெட் த்ரில்லிங் நிறைந்த ஒரு ஹாரர் படம். இந்த படம் ஒரு கற்கால மனிதர்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்க. 45,000 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த காலகட்டத்துல மனிதர்களோட எண்ணிக்கையே கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இந்த பிளானட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கொடூர விலங்கு கிட்ட ஒரு 6 பேரை கொண்ட குழு மாட்டிக்கிட்டு தவிக்கும் பாருங்க. நொடிக்கு நொடி த்ரில்லிங்கா இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்னன்ட்டு நம்மள சீட்டெட்ச்சுக்கு கொண்டு போன கதை தான் அவுட் ஆஃப் டார்க்னஸ். இந்த படத்தோட ஒன் லைனர் சொன்னா இந்த படத்தோட த்ரில்லிங்கே போயிடும். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கும்மிருட்டான ஒரு வனாந்திர பகுதியில ஒரு 6 பேர் கொண்ட குழு அப்படியே நெருப்பத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடிசை கூடாரம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த காலத்துல அந்த ஸ்டோன் ஏஜ்னு அழைக்கப்படுற அந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேவ்ஸ் மாதிரியான வீடுகள் தானே இருக்கும். அது கூட இல்லாம வனாந்திரத்துல குளிர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே அனிமலோட ஸ்கின்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு நல்லா தெரியுது. எல்லாருமே அமைதியா இருக்கும் போது ஒரு குட்டி பையன் அந்த குரூப்ல இருக்கான். அவனுக்கு போர் அடிச்சு போக, எனக்கு யாராவது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ நீ எனக்கு ஏன் கதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு லேடிய பார்த்து கேக்க, டே நான் உன் அம்மா இல்லடா அப்படின்னு சொன்னோன்னு என் பையனுக்கு நீ கதை சொல்ற அப்படின்னு இந்த கூட்டத்தோட தலைவன் ஆடம் சொல்ல, சரி நீ ஏவ் இதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோம், உங்க அப்பா தான் இந்த கூட்டத்துக்கே தலைவர், எப்படியாவது நமக்கு ஒரு இடம் பாத்துருவாரு அப்படின்னு ஃப்ளூக்கா ஒரு கதையை சொல்ல, டக்குன்னு ஓடல்ல அந்த குரூப்ல இருந்த ஒரு பெரிய மனுஷன், நான் ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ட்டு இவங்க இந்த தீவுக்கு வரும்பொழுது பயங்கரமா போராடி கடல்ல போராடி அவங்க வந்த ஒரு பாய்மர கப்பல் மாதிரியான ஒரு செட்டப்பே அப்படியே கவிழ்ந்து அதுல முக்காவாசி பேர் இறந்து போய் இந்த 6 பேர் தான் கரை ஒதுங்கி இருக்காங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். நமக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சு, நமக்குன்னு ஒரு தீவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே நம்மளோட ராஜ்யத்தையும் நம்மளோட மக்கள் தொகையும் இங்க பெருக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருவாயில ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வேட்டையாட ஒரு விலங்குகள் கூட கிடையாது, ஏன் பறவைகள் கூட கிடையாது, ஏதாவது பயிர் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்க பூமியில இருக்க செடியை புடுங்கி பார்த்தா வேறே இல்லைங்க. சோ இந்த நிலத்துல எதுவுமே விளையாதுங்கிறதையும் அவங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை விட கொடூர அரக்கனான குளிர்ந்த காற்று அவங்கள போட்டு வரட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்ல, எல்லாரும் அந்த கதையையும் கேட்டுட்டு பசி பட்டினியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சு போகுது. அந்த குரூப்லயே ஒருத்தர் இருக்காரு கிரீன்ட்டு, அவர் வந்து ஒரு எலும்பு எடுத்து சின்ன வரைபடம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஆடம், எல்லாரையும் பயமுத்துற மாதிரி கதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்ன ஓடல் டக்குன்னு அதைய சொன்ன மாதிரி அந்த இருட்டுக்குள்ள பின்வாங்கி அங்க இருக்கிறவங்கள பக்குன்னு பயமுறுத்த எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஆடமுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே நான் நிலத்தை உருவாக்கி வாழ்வாதாரத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஹெரோன் ஏதோ ஒரு ஈட்டி மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன நண்டுகள் எல்லாம் வேட்டையாடிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அங்க ஏதோ இருக்கு போல இருக்கு, அதை நம்ம புடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல இல்ல ஹெரோன் ஃபர்ஸ்ட் சாப்பிடட்டும், என்னதான் இருந்தாலும் நான் ரிபேல் ஆச்சே அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கப்புறம் நீ ரிபேலே கிடையாது, எங்க குரூப்போட சேர்ந்துட்ட இல்லையா அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒரு சந்தோஷம். இவ வந்து இவங்க எல்லாரும் வந்தாங்க இல்லையா அந்த படகு மாதிரி இது, அதுல வந்திருப்பா போல இருக்கு. பட் பேய மட்டும் இவங்களோட கூட்டத்தை சேர்ந்தவ கிடையாது, இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கூட சேர்ந்திருப்பா. அன்னைக்கு எல்லாரும் புதிய இடத்தை தேடி போலான்னு பயணிச்சுட்டு இருக்கும் போது ஆதம் சொல்லுவோம், அதோ தெரியுது பாருங்க மலை, அந்த மலைக்கு போனா நிறைய குகைகள் இருக்கும், நம்ம குளிர் இல்லாம தூங்கலாம், ஆனா அந்த மலைக்கு போனோம்னா 3-4 நாள் ஆயிரும், சோ நம்ம சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா நடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சீரா பாய அந்த மலையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இரவும் வந்துருது, எல்லாரும் ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி உட்கார்ந்துருக்காங்க. மறுநாளும் அதே மாதிரி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறது, அன்னைக்கு இரவு வந்தோன்னு நெருப்பு மூட்டி உட்கார்றது, இதே மாதிரி இவங்க நாட்களை கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. 3வது நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு அந்த மலைக்கு கிட்டக்க நெருங்கி இருப்பாங்க. பட் நிறைய குன்றுகள்லாம் இருக்கும், அந்த குன்று கிட்ட ஏதாவது விலங்குகள் இருக்குதா அப்படின்ட்டு ஆடமும் கிரியும் வேட்டையாடுறதுக்காக போவாங்க. அப்போ ஒரு மிருகத்தோட சின்ன முடி கிடக்கிறத பாப்பாங்க. அந்த முடி எடுத்துட்டு இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையா அந்த பாறைகள் இடுக்குள்ள எல்லாம் போய் பாப்பாங்க. அங்க போய் பார்த்தா ஒரே ரத்தக்கரைகளா இருக்கும், இங்க ஏதோ ஒரு விலங்கு
உயிருக்கு அடிபட்டு இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படின்ட்டு பொறுமையா தேடிக்கிட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு காட்டு யானை அப்படியே செத்து போய் அழுகி போய் கிடக்குது. அதுல நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய யானை இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கு. ஒரு யானை திடீர்னு இறந்துச்சுன்னா அதுக்கு ரத்தம் வெளியில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு, இத யானையை விட பெரிய ஒரு விலங்கு தாக்கி கொண்டிருக்கணும் அப்படின்னு கிரி சொன்னோன்னு, ஆமா இதை தாக்கிதான் கொண்டிருக்கு, ஆனா இது மேலே இருந்து விழுந்து இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இதோட உடல் பாகங்களை அது சாப்பிட்டுருக்கு. நம்ம சாப்பிடறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயத்த யார்கிட்டயும் மத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு எதுக்குன்னு கிரி கேட்க, இத பத்தி நம்ம பேசணும்னா இவங்க தைரியமா அந்த மலையை நோக்கி நடக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. அப்புறம் ஏதாவது அசம்பவிதம் நடக்கும்ன்ற மாதிரி அவனை கண்டிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறான். அன்னைக்கு அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல. இவங்க நடந்து போற பாதை எல்லாமே சதுப்பு நிலமா இருக்குது. அங்கங்க தண்ணி தேங்கி நிக்குது. அந்த தண்ணிய குடிக்கிறதுக்கும் வசதி இல்லாம இருக்குது. சோ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பேயான ஒருத்தி இருந்தா இல்லைங்களா, அவ பெரிய மனுஷி ஆயிடுறான். அதை நோட் பண்ண ஈவா அவளை தனியா கூட்டிட்டு போய் அவ ட்ரெஸ் எல்லாம் கசக்கி, ரொம்ப நல்ல விஷயம் தாமா, ஆனா ஒண்ணு, என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிறது ஆண் பிள்ளையா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதே பெண் பிள்ளையா இருந்தா நான் ரொம்ப கஷ்டப்படணும், ஏன்னா இந்த இடத்துல அந்த பெண் பிள்ளைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட் பேயா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா ஆடமோ தூங்கலங்க, ஈட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். எனி டைம் அவன் நெருப்பு மூட்டி அது பக்கத்துல உட்காந்து எல்லாரும் தூங்குறது தான் வழக்கம். பட் இன்னைக்கு அவன் தூங்கல. ஏன்னா முதல் நாளே அவன் பாத்திருப்பான் இல்லைங்களா, ஒரு பெரிய விலங்கு இறந்து கிடந்துச்சு, அது ஏதோ ஒண்ணு வேட்டையாடி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்ததுனால அந்த பயத்துல அவன் காவல் காத்துக்கிட்டே இருப்பான். அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒண்ணு சலசலப்பா கேட்க, பேயா டக்குன்னு ஒரு கற்களான ஆனா ஒரு ஆயுதத்தை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அந்த இரவு சுமூகமா தான் போகுதுங்க. மறுநாள் விடியுது, அந்த வனாந்தரத்துல இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க அந்த குன்றுகளை நெருங்கினதுனால பக்கத்துல ஒரு பெரிய காடு வேற இருக்கும். அந்த காட்டை இவங்க கடந்து போகணும்னா சீக்கிரமா அந்த மலைக்கு போயிடலாம், ஆனா சுத்திக்கிட்டு போகணும்னா அந்த குன்று வழியா தான் போக முடியும். அந்த இடத்துல ஒரே ஃபாகா இருக்க இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சு கூட தெரியாத அளவுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஹாரான் சும்மா இல்லாம, அப்பா என்ன கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கத்த, ஆடமும் நின்னு எங்க எங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். இவனு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான் ஹாரான் ஹாரான்னு. அவன் எங்க நிக்கிறானே தெரியல, சர்க்குன்னு ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கு, இவன் விளையாடுறான் போல இருக்குன்னு அப்படி நின்னு பாக்கும் போது தூரத்துல ஒரு உருவம் நிக்குது. ஆனா அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆடமோட பக்கத்துல ஹாரான் வந்து, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஆடமுக்கு ரொம்ப கோவம். இந்த இடத்துல ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு, யார் எங்க இருக்கோன்னே தெரியல, இந்த சமயத்துல உனக்கு விளையாட்டு தெரியா, எல்லாரும் ஒன்னா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கிரீரை கூப்பிட்டு அந்த வேலி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல நின்றுட்டு அந்த காட்டையே பாக்குறான். அப்புறம் கிரி கிட்ட, இந்த வழியா போக முடியாது, இந்த வழியா போனா நிறைய ஆபத்துக்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது ரொம்ப அடர்ந்த காடா இருக்கு, இரவு நேரத்துல நம்ம இங்க தங்கவும் முடியாது, ஏதோ ஒரு விலங்கு வேற சுத்திக்கிட்டு இருக்கு, அது எந்த வகையான டீமன் நமக்கு தெரியல, நம்ம சுத்தியே போகலான்ட்டு முடிவெடுத்து அன்னைக்கு நெருப்பு பத்த வச்சு அதை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆடமும் கிரியும் அந்த இடத்துக்கு வர ஈவா வழியில துடிச்சிட்டு இருக்கா, ஏன்னா அவ வயித்துல ஆல்ரெடி குழந்தை இருக்கு, சரியான சாப்பாடு கிடையாது, அட்லீஸ்ட் வயித்துல இருக்க குழந்தைக்காக சாப்பாடு வேணும் இல்லையா, அது புடிச்சு இவளை புடுங்க, இவளால அந்த வழியை தாங்க முடியாம அந்த குழந்தைய கொண்டுடுங்க கொண்டுடுங்க கொண்டுடுங்கன்னு இவ கத்த, அந்த இடமே சர்ச்சையாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் பசியில இருக்காங்க. ஓடோ டக்குன்னு வந்து ஈவாக்கு ஏதோ ஒரு பிரேயர் பண்ண பேயா அந்த இடத்த விட்டு கோவமா போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் கவனமா பாத்துக்கோ அப்படின்னு ஆடம் கிரி கிட்ட சொன்னோன்னு, கிரிக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கிரிக்கு பேயாவ ரொம்ப பிடிக்கும். பேயா தனியா போனதை ஃபாலோ பண்ணிட்டு ஆடம் போனோன்னு இவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகி அதே இடத்துல நின்னுட்டு இருப்பான். கிரியோட பக்கத்துல ஹேரான் இருப்பான். எல்லாரையும் காவல் காத்துட்டு கிரி நின்னுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம பேயா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்பதான் அவ பெரிய மனுஷி ஆனதுனால சில ஹைஜீனிக் ப்ரிகாஷன் அவ பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த இடத்துல சலசலப்பா ஏதோ ஒரு சத்தம் கேட்க பயந்து போய் சத்தம் வந்த திசையை நோக்கி பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பேயாவோட வாய ஆடம் வந்து டக்குன்னு பொத்த, பேயாவுக்கு எதை பார்த்து பயப்படணும்னு தெரியல, திடீர்னு ஆடம் வந்து அப்படி பொத்தலாமா, இவ பிரைவசியா இருந்துட்டு இருக்க சமயத்துல அப்படி வந்து அவ வாய பொத்தனோட இவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுது. அந்த சமயத்துல ஆடம், நீ என்னோட புது மனைவி ஆக போற, என்னோட மனைவிக்கு குழந்தை பிறக்குதோ இல்லையோ, இந்த தீவை நிறைய நம்மளோட ஜெனரேஷன் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசணும்னு இவளுக்கு எதுவுமே புரியல. ஆடம் பேயாவை அபியூஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க கிரீ ஹாரானுக்கு, அவனு ரவுண்டா செஞ்சா இல்லைங்களா ஒரு எலும்புல, அந்த பிக்சரை கொடுத்து விளையாட சொல்றான். அவனும் அந்த நெருப்புல விளையாண்டு விளையாண்டு பாக்குறான். அந்த சமயத்துல திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குமா, ஒரு விலங்கோட சத்தம் மாதிரி கேக்குது, அதுவும் கர்ச்சனை பண்ணுதுங்க. அதை கேட்ட உடனே ஆடமும் பேயாவும் தலை தெறிக்க ஓடி வராங்க. இந்த பக்கம் கிரி டக்குன்னு ஹாரனை இழுத்துறான். எல்லாரும் ஒன்னா கூடி ஒரே நெருப்பு கிட்ட நின்னு ஈட்டியை புடிச்சுக்கிட்டு யார் வரா யார் வரான்னு பாத்துட்டு இருக்காங்க. எந்த விலங்கையும் காணும், ஆனா அதோட சத்தம் மட்டும் இவங்கள அலற விடுது.
முத்தி முத்தி கேக்குது. இவங்க நடுக்கத்தோட சுத்தி முத்தி என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. இவங்கள சுத்தி கும்மிட்டுதான் இருக்கு. பட் அந்த சத்தம் மட்டும் அடங்கவே இல்ல. பல விலங்குகளோட சத்தம் மாதிரி கேக்குதுங்க. இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கு. இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் எல்லாரும் அமைதியா எந்த திசையில இருந்து சத்தம் வருதுன்னு கவனமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹேரான் நின்னுட்டு இருப்பான் பாருங்க. அவனை சரட்டன் ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போக, என்ன இழுத்துட்டு போச்சு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஆடம் ரொம்ப பதட்ட பார்த்து, என் பையனை இழுத்துட்டு போயிடுச்சு, நான் போய் தேட போறேன் அப்படின்னு அந்த விலங்கு அவன் துரத்துறதுக்கு ட்ரை பண்ண, கிரி இல்ல இல்ல இந்த நைட்ல நீ போனா இங்க இருக்க எல்லாரும் சுத்து போயிடுவோம், இங்க இருக்க எல்லாரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் உயிரோட பழைக்க முடியும் அப்படின்னு தடுத்துறான். டேய் போனது என்னோட பையன், நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஆடம் ஓட எல்லாரும் சொன்னதுனால ஆடமும் போகாம நின்னுறான். பட் அவனுக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல, விடிஞ்சும் போயிருதுங்க. ஆடம் ஹெரனை தேட போக அந்த சமயத்துல பேயா கீர் கிட்ட, இனி நான் அவனை ஃபாலோ பண்ண போறது இல்ல, நீங்க போறதுன்னா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நமக்கு வேற வழி இல்ல, நம்ம அவனை ஃபாலோ பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு மொத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஓடுறாங்க, துப்பு துப்பு துப்புன்னு ஓடுறாங்க. ஒரு வழியில ஹாரனோட துணி கீழே கிடக்குது. அது விலங்கால ஆன துணி தானே, அதை எடுத்து பாக்குறாங்க. அதெல்லாம் தார் மாதிரி ஏதோ ஒண்ணு குழக்குழன்னு ஒட்டிட்டு இருக்க ஆடம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இது பிளட் இல்ல, என் பையன் சாகல, உயிரோட தான் இருக்கான், நம்ம தேடிட்டு போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் குபு குபுன்னு ஓட அவங்க எதிர்த்தாப்புல அந்த காடு தாங்க வந்து நிக்குது. அந்த காட்டை பார்த்துட்டு சைலண்டா எல்லாரும் நின்னுறாங்க. அந்த சமயத்துல கிரி, இல்ல நம்ம இதுக்குள்ள போக வேணாம், போனா எல்லாருமே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு ஆடம், இல்ல என் பையன் உயிரோட இருக்கான், இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கான், நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஓட வேற வழியே இல்லாம எல்லாரும் ஓடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஓடுனா ஒரு மரம் கூட வித்தியாசமா இல்லாங்க, எல்லா மரமும் ஒரே மரம், அந்த ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியாப்பட்ட கொடூர மரம், ஈட்டி மாதிரியான கிளைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களும் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஓடுற இடம் எல்லாம் ஹெரனோட சின்ன சின்ன தடயங்கள் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டே ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் போனோடனே ஈவால ஓட முடியல, இல்ல நம்ம ஓடிதான் ஆகணும், அவனை தேடிதான் ஆகணும், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஓட அந்த சமயத்துல போயா, இல்ல நம்ம எல்லாரும் இந்த காட்டுக்குள்ள போனோம்னா பசமா மாட்டிப்போம், அந்த கொடூர டீமன் நம்ம சுத்தி வளைச்சு எல்லாரையும் கொல்ல போகுது, நான் வரல அப்படின்ட்டு அவன் மட்டும் நிக்க, வரவங்களாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஓட அவனை ஃபாலோ பண்ணி அவன் குடும்பமே ஓட பேய மாட்டோம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ இலைகள்லாம் சரசரன் சத்தம் கேட்க இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கான். எல்லாரும் தலை தெரிக்க ஓடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஈவர் இடத்துல தபால் விழறா விழற இடத்த காட்டுறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான விலங்குகளும் மனிதர்களோட எலும்புகளும் கிடக்குது, அதுவும் ரத்தத்தோட கிடக்குது. ஏதோ ஒரு கொடூர விலங்கு எல்லாத்தையுமே வேட்டையாடி பச்சையா சாப்பிட்டு இந்த குழிக்குள்ள போட்டு வச்சிருக்குது. அதுவும் கொடூரமான பெரிய பெரிய விலங்குகள் இறந்து போய் கிடக்குது. இந்த இடத்துல இப்படியாப்பட்ட இடத்துல இவ்வளவு எலும்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பா உன்னோட பையன் ஹேரான் உயிரோட இருக்க மாட்டான், இதுக்கு மேல தேடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, எல்லாரும் ஓடில வாங்க அப்படின்ட்டு ஆடமே முடிவு பண்ண அந்த காட்டை விட்டு வெளியில வரலான்ட்டு ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல டக்குன்னு ஆடம் நின்னுறான். ஏன் நின்ன அப்படின்னு ஓடும் கேட்டோன்னு, இந்த காட்டை விட்டு நம்ம போறதுக்குள்ள இருட்டிரும், இருட்டுல நம்ம எல்லாரும் செத்து போயிரும், கண்டிப்பா அந்த விலங்கு எல்லாரையுமே வேட்டையாடிரும், அதுக்கு முன்னாடி தீபத்தை வைங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு பேயா சிக்கி முக்கிகள் எடுத்து நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்றா. எல்லாரும் பதட்டத்துல இருக்கிறதுனால பேயாவும் பயங்கர நடுக்கத்துல இருப்பா. அவ கல்ல உரசி 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 பாப்பாங்க, நெருப்பே பத்தாது, அதுக்குள்ள இருட்டியே போயிடுது. அந்த இடமே கும்மிருட்டா ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. பேயாவும் கல்ல உரசத நிறுத்திடுறா, ஒரே மயான அமைதி. அந்த அமைதியில டக்குன்னு பேயா நெருப்பவும் பத்த வச்சிடறா. பத்த வச்சுட்டு அந்த நெருப்பு சுத்தி எல்லாரும் நின்றுட்டு ஈட்டிய புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி என்னென்னமோ ஓடுதுங்க, இங்க ஒண்ணு ஓடுது அங்க ஒண்ணு ஓடுது, எதுவுமே இவங்க கண்ணுக்கு புலப்படல, எல்லாம் பயம் மூத்துது. அந்த சமயத்துல ஆடம் எந்த திசையில இருந்து சத்தம் வருதோ அந்த திசைக்கு ஈட்டி எடுத்து அப்படியே எரியறான். அதுல ஒரு விலங்கு அடிபட்டதுல நல்லாவே இவங்களுக்கு கேக்குது. அப்படியே பொறுமையா இருந்துட்டு இருக்கும் போது இன்னொன்னு ஏதோ ஒண்ணு ஓடுது. அது ஓடுற திசைய ஆடம் சும்மா விடாம துரத்துவான் பாருங்க. அந்த கும்மிட்டுக்கு தைரியமா துரத்திட்டு போயிடுவான். ரொம்ப தூரம் இவங்களை விட்டு ஓடி வந்திருப்பான். அந்த இடத்துல நிலா வெளிச்சத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, பயங்கரமான அலறல் சத்தம் வேற. திரும்ப திரும்ப எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதோ அதை திரும்ப திரும்ப பாக்குறான். நெருங்கி ஏதோ வர மாதிரி இருக்கு, பட் எதுவுமே இல்ல. இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவனுக்கு பயமும் எடுத்துருதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். பொறுமையா திரும்பி பாக்குறான், அவன் பக்கத்துல ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஆடம் அதை அடிச்சிருது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம எல்லாரும் சாக போறோம், நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு ஈவ் சொல்ல எல்லாரும் நடு நடுங்கி போய் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆடமோட குரல் பயங்கரமா கேக்குது. அவன் கிரி கிரி கிரின்னு கத்திட்டே இருக்க பேயா கிரிய பாக்குறான். அந்த சமயத்துல கிரிக்கு வேற வழி தெரியாம ஈட்டி எடுத்துக்கிட்டு செம்ம போர்ஸா ஆடம் கூப்பிடுற திசையை நோக்கி ஓடுவான் பாருங்க. ஓடி போய் ஏதோ ஒண்ணத்த பாக்குறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க எல்லாரும் இன்னமும் நடுங்கி போய் எல்லாரும் சாக போறோம், இதே இடத்துல சாக போறோம்னு நடுங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க, எந்த திசையில இருந்து சவுண்ட் வருதுன்னு கேட்கல அப்படின்ட்டு எல்லா திசையும் நோக்கி நோக்கி பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பேயாவோட பக்கத்துல ஏதோ ஒரு இலை சத்தம் எல்லாம் கேட்க அதையே குறி வச்சு பாக்குறா. திடீர்னு பின்னாடி ஒரு பெரிய சத்தம் கேக்குமா, திரும்பி பார்த்தா கிரி ஆடம தோல்ல தூக்கிட்டு வந்து கீழே போடுறான்.
ஆடமோட முகத்தை பார்த்தா பயங்கர கொடூரமா இருக்குங்க. அப்படியே இந்த தாவங்கட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அத பிச்சு இதயம் தெரியற அளவுக்கு உரிச்சி எடுத்திருக்கு. அது என்ன மாதிரியான கொடூர விலங்குனே தெரியல. இவன் குத்துயிருமா கொலையுருமா கொடக்கறத பாத்துட்டு ஈவ், ஏதாவது பண்ணுங்க, யாராவது பண்ணுங்க, இதுக்கு மேல இவன் பிழைக்க மாட்டான், இவனை காப்பாத்துறது கஷ்டம், இவன் துடிக்கிறத பார்த்தாலே என்னால தாங்க முடியல, யாராவது அவனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்து நீங்க தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா என்னால அது முடியாது அப்படின்னு அவர் மறுத்துறாரு. கிரி அப்படியே தயங்கி நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பேயா தைரியமா தான் கையில இருக்கிற கல்லு ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆடமோட நெஞ்சிலே குத்தி அதே இடத்துல அவனுக்கு அமைதியான மரணத்தை கொடுத்துறா. அத பார்த்த உடனே ஈவுக்கு மயக்கமும் வந்துருது, ஒரு பக்கம் காக்கா ஒழிப்பு மாதிரி வந்து வாயில நுரத்தல் ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல இவ சர்வே ஆகணும்னா ஒரே வழி ஏதாவது ஒன்னு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சுத்தி உட்காந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னத்து சாப்பிடுறது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிறது ஆடமோட டெட் பாடி மட்டும்தான், அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஏத்துக்கவே இல்ல, நம்மளா கேனிபால்ஸ் கிடையாது, நம்ம மான்ஸ்டர் கிடையாது, நம்ம மனுஷங்க, நம்ம மிருகங்களை சாப்பிடலாம், ஆனா மனுஷங்களே மனுஷங்களை சாப்பிடுறது ரொம்ப கொடூரமானது, அது பாவ செயல், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க பே அந்த நேரத்துல இங்க பாருங்க, நம்ம உயிரோட இங்க இருக்கிற விலங்குகளோட போராடி உயிரோட இருக்கணும்னா ஏதாவது சாப்பிட்டாகணும், சரி இப்போதைக்கு ஆடமோட உடம்பு தான் இருக்கு, எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் அருவருப்பா தாங்க இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, பசியோட கொடுமை வேற. சரி நீ ஈவ அதை கட் பண்றா, அதை பார்த்த உங்களுக்கு எல்லாருக்கும் வாமிட் வேற ஒரு பக்கம், இருந்தாலும் அந்த நெருப்புல அவனோட கறியை சுட்டு ஈவன் ஆடமோட மனைவி கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அவ வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது உணவு தேவை இல்லையா, சோ எல்லாரும் சாப்பிடுறாங்க, பட் கிரி மட்டும் அவனுக்கு கொடுத்த உணவை குழி தோண்டி அதை பதிச்சு வச்சிடறான், அந்த அளவுக்கு அவனுக்கு சாஃப்ட் ஆட்டரா இருக்கு. அடுத்த நிமிஷம் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சவுண்டா அந்த கறியை சாப்பிட்டு இருக்கும் போது கிரி திரும்பி திரும்பி பார்த்தா அது நம்ம போயா, பசியிலையும் அதை மேல இருக்கிற வெறுப்புலயும் அவ வேகமா சாப்பிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரையுமே கொல்லாம ஏன் அது விட்டு வச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது ஈவ் உடனே நம்ம ஒவ்வொருத்தரையா சாப்பிட போகுது, வச்சு சாப்பிட போகுது அப்படின்னு சொல்ல இங்க இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியில போகணும், வெளியில போனா அது தாக்குதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்ட்டு கிரி சொன்னோன்னு ஓடல் அதுக்கு இல்ல இங்க இருந்து யாராலையும் தப்ப முடியாது, வெளியில போனாலும் காட்டை விட்டு வெளியில போனாலும் கண்டிப்பா அது தான், அது கையில சாகிறதுக்கு முதல்ல நாம ஏன் அதை வேட்டையாட கூடாது அப்படின்னு கிரி சொல்ல, ஆதாமாலேயே அதை வேட்டையாட முடியல, யாராலையும் அது வேட்டையாட முடியாது, அது ஒரு டீமன், அது நம்மள எல்லாம் கொண்டுடும், நம்ம இந்த இடத்த விட்டு போறதுதான் உசிதமானதுன்ட்டு கிரில் டக்குன்னு ஆடம் கிட்ட இருந்த ஈட்டி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு தாங்க இருக்காங்க, ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, ஆனா அந்த சத்தம் மட்டும் ஓயவே இல்ல, அந்த கிரியேச்சரோட சத்தம் இங்கேயும் அங்கேயும் கேட்டுக்கிட்டே இருக்கு. திரும்பவும் அவங்க அந்த காட்டை சுத்தி ஆதாம் எங்க கடந்தானோ அதே இடத்துக்கு வந்து நிக்க ஓடல் டக்குன்னு இல்ல அதுக்கு தேவையானது சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ நம்ம பண்ணலாம், பண்ணிட்டா ஒரு வழியா நம்மள விட்டாலும் விடலாம், பாரு ஆடமோட கைய காணும் அப்படின்னு சொல்லி ஆடமோட டெட் பாடிய காட்டுறாங்க. அது புழு புழுத்து போய் கிடக்குது, அதுல ஒரு கையையும் காணும் தலையையும் காணும், போயா மட்டும் இல்ல நம்ம போராடித்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த சமயத்துல நீ எப்போ இந்த குரூப்புக்கு வந்தியோ அப்பையில இருந்து எங்களுக்கு அழுகாலம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒன்ன பலி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடல் போயாவை பிடிக்க அதே சமயத்துல ஈவும் சேர்ந்து அவளை புடிச்சு அந்த நரமாமிசங்கள்லாம் நிறைய கடந்துச்சு இல்லையா அந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாங்க. கிரில் எவ்வளவோ தடுத்து பாக்குறான், அவனோட தலையில பயங்கரமா தாட்டு போயாவை இழுத்துக்கிட்டு போனா அவளும் முரண்டு புடிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரே அந்த கிரீச்சரோட சத்தம் வேற, கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அந்த சமயத்துல அந்த கிரீச்சரே இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஒரு உண்மையா அப்படியே பாப்போம். அந்த கிரீச்சரை பார்த்தா வித்தியாசமா வினோதமா எப்படியோ இருக்குங்க, அது என்ன விலங்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த சமயத்துல ஈவ் டக்குன்னு கீழே கிடக்குற சகதியில மாட்டி கீழே விழுந்துடுறா, போயா லைட்டா எஸ்கேப் ஆவா, அந்த கிரீச்சரும் கத்திக்கிட்டே கிட்டக்கு வந்துடும். அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போயா விடு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கலான்னு பாப்பாங்க, பட் அவங்களால ரொம்ப தூரம் ஓட முடியாததுனால கீழே கிடக்குற எலும்புகளை எடுத்துக்கிட்டு தற்காப்புக்காக அது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சுத்தி முத்தி பயத்திலே பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி பயத்திலே பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடமே மரண அமைதியா இருக்கும், அந்த கிரீச்சரோட சத்தமே இருக்காது, ஆனா அந்த ஊடல் மட்டும் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ போயாதான் கையை விட்டு போயிட்டா ஈவையா அது பலி கொடுக்கலான்ட்டு ஈவோட வயிற்றுல ஒரே குத்து. அதை எதிர்பார்க்காத ஈவ் அப்படியே ஊடல பாக்குறா, அவளால வலி தாங்க முடியாம சரிஞ்சு அப்படியே கீழே விழுகுறா. இந்த விஷயத்த அந்த கிரீச்சரும் பாத்துட்டு இருக்கும். கீழே விழுந்த ஈவ் சும்மா இல்லாம கத்தி எடுத்து ஓடலோட காலை ரெண்டா கட் பண்ணிடுறான், அவனும் அந்த இடத்துல அசைய முடியாம கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் போயா ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா, பட் அவளால எதுவுமே பண்ண முடியல, நிற மாச கர்ப்பிணி வேற ஈவ், சோ அவளோட குழந்தை இறக்குற மாதிரி அவ ஃபீல் பண்றா. அடுத்த நிமிஷம் அவளுக்கும் உயிர் பிரிஞ்சிருது. அந்த இடத்துல ஈவோட டெட் பாடி பக்கத்துல ஓடல் படுத்திருப்பான், அவனால அசைய
முடியாம அப்படியே படுத்துட்டு இருப்பான். போய் அட்டாக்குன்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடறா. இந்த பக்கம் கிரி கூசிய நினைவு திரும்புதுங்க. போய போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அந்த கிரீச்சர் உண்மையா கிட்ட கவருது. அதை எல்லாராலையும் உணர முடியுது, பட் பார்க்க முடியல. வந்த வேகத்துக்கு ஹியோட டெட் பாடிய சரட்டு இழுத்துட்டு போகுமா. ஓடல பாத்துட்டு பயந்து போய் நிப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் கிரி தள்ளாடி தள்ளாடி இவங்க எங்க இருக்காங்கன்ட்டு தேடிட்டு வருவான். போய் அட்டாக்குன்னு போய் அவனோட வாயை பூத்தி சைலண்ட் ஆயிருன்னு ஒரு மரங்களுக்கு இடையில ஒளிஞ்சுக்கிட்டு இங்க என்ன நடக்குதுங்கறத கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த கிரீச்சர் பொறுமையா திரும்பவும் வரும். வந்தது அப்படியே ஓடல் முன்னாடி நின்னு ஓடலே பார்க்க, ஓடலுக்கு தன்னோட உயிர் பயம் கண்ணுல தெரியும். அப்படியே அவன் அந்த கிரீச்சரே பாத்துட்டு இருப்பான். அடுத்த நொடி அவனையும் கொண்டு போட்டுருதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசில் சத்தம் கேட்க உஷாரான அந்த கிரீச்சர் டக்குன்னு அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. திரும்பவும் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை அப்ரோச் பண்ணி கிட்டக்க வேகமா ஓடி வர அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட போயா பொறுமையா அவ சுத்தி வளைச்சு அந்த கிரீச்சரோட பின்னாடி வந்துருவான். வந்து வேகமா ஓடி போய் அந்த கிரீச்சரும் ஓட இவளும் ஓட ரெண்டு பேரும் ஃபாஸ்டா ஓடி போய் தாக்க போயா அந்த கிரீச்சரை பலமா அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணி ஒரு கையால் அந்த கிரீச்சரை புடிச்சுக்கிட்டு அது தலை கொடூரமா இருக்குங்க. இந்த பிரெடியேட்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். பட் அதோட ஹெல்மெட் அப்படியே தனியா கழட்டி தூக்கி எறிவா. அங்கதான் ஒரு டிஸ்ட். இதுங்கெல்லாம் கிரியேச்சரும் கிடையாது, அனிமலும் கிடையாது, உங்களை மாதிரியே இருக்கிற ஹியூமன் பீயிங் தான். பட் என்ன, எல்லா மாமிசத்தையும் அவங்க சாப்பிடக்கூடியவங்க, இன்க்ளூடிங் மனித மாமிசம்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் இல்லாம கல்ச்சரும் இல்லாம நார்மலா கிடைக்கிறத சாப்பிட்டு வாழக்கூடிய கேனிபால்ஸ் என்னத்தையும் சேர்ந்தவங்க. அதை பார்த்த உடனே போய் அவங்க கிரியும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. பட் அந்த கிரீச்சர் ரூபத்துல இருந்த அந்த லேடி, காட்டுவாசல் லேடினே வச்சுப்போமே, அந்த காட்டுவாசல் லேடி குடுகுடு குடுக்குன்னு ஓடி போயிடுதுங்க. அது ஓடுற ஸ்பீடு சும்மா மின்னல் வேகத்துல ஓடுங்க. இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஃபாரஸ்ட் விட்டு வெளியிலயும் வந்து பாக்குறாங்க. பட் அது ஓடுகள் எல்லாம் தாண்டி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஓடும், அதெல்லாம் தாண்டி குடுகுடு குடுன்னு ஒரு மலையை நோக்கி ஓடிட்டு இருக்குங்க. வேற வழி இல்ல, அதை புடிச்சே ஆகணும் அப்படின்ற பிளானுக்கும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா ஒரு ஆறு மாதிரி இருக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது கிரி டக்குன்னு அவளை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு நடந்து பயப்படவே இல்ல அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கா பயமா? ஏன் இல்ல, பயம் இருந்துச்சு, ஆனா நான் உயிரோட இருக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால எல்லாத்தையும் எதிர்த்து போராடினாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கும் வந்துட்டேன். வேற வழியே இல்ல, நம்மளால பின்வாங்கி போக முடியாது. கண்டிப்பா அந்த கிரியேச்சர்ஸ், நம்மள மாதிரியே இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸ், அவங்களை தாக்கி அழிச்சாதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். அவங்க எல்லாருமே நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சோமோ அதே மலையில தான் அதுங்களும் இருக்குங்க. கண்டிப்பா அதுங்க குகையில தான் இருக்கும், அதுங்களை போய் நம்ம அழிக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அந்த மலைக்கு போறாங்க. அந்த மலைக்கு பொறுமையா ஏறி போய் பார்த்தா ரெண்டு கேவ் இருக்குங்க. ஒரு கேவுக்குள்ள போயாவும் இன்னொரு கேவுக்குள்ள கிரியும் போயிடறான். இந்த பக்கம் போயா பொறுமையா அந்த கேவுக்குள்ள போய் பாக்குறான். அந்த கேவ் பட்டு பயங்கரமா பெருசா இருக்குது, மரண அமைதி. அந்த குகைக்குள்ள தண்ணி எல்லாம் சொட்டிக்கிட்டு இருக்கும், அதோட சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமுமே இருக்காது, கும்மிருட்டா இருக்கும். கையில ஒரு பத்த எடுத்துக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வெளியில மழை சோன்னு கொட்ட அதோட மின்னல் வெளிச்சத்துல ஒன்னு ஒண்ணும் தெரியும். அதை வச்சு ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கல்லு உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட போய் பாப்பா, அந்த இடத்துக்கிட்ட சின்னதா ஒரு குகை, இன்னொரு குகை உள்ளே போற மாதிரி இருக்குங்க. அதுல படுத்துதான் நகர்ந்துதான் உள்ள போக முடியும். அதே மாதிரி இவளும் உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல டென் மாதிரி இருக்கு, ஒரு ரூம் மாதிரி இருக்கு. மேல வானத்துல இருந்து மின்னல் வெளிச்சம் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பிளாஷ் லைட்ல என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கா. பட் எதுவுமே அவளோட கண்ணுக்கு புலப்படவே இல்லை. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவளோட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை இவ்வளவு ஃபீல் பண்ணிடுறா, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. பின்னாடி சடால்னு திரும்பி அதை அட்டாக் பண்ணலான்னு ஈட்டியை புடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த கும்மு இருட்டுல அந்த உருவம் பாயும் பாருங்க. இந்த தடவை பாஞ்சது ஒரு மேலோட கிரியேச்சர். இவ்வளவு புடிச்சு செம்மையா அட்டுச்சு, கழுத்து புடிச்சு பயங்கரமா நெரிக்கும். போயாவுக்கு மூச்சு பேச்சே இல்லாம போயிடும். அப்படியே சித்த நிலைமை போயிடுவா. அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது அவளை கொன்ன திருப்தியில அப்பா அடான அந்த கிரியேச்சர் ரிலாக்ஸ் ஆகும் பாருங்க. அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கல்ல எடுத்து அது தலையிலேயே அடிச்சிருவா. அதுல சுருண்டி மயங்கி விழும். அது அதை பயன்படுத்திக்கிட்டு மண்டையிலே நாலஞ்சு அடி அடிச்சிடறா. அதால நகர முடியாம அதே இடத்துல கிடக்கு. இவ கத்துன சத்தத்தை வச்சு கிரியும் அந்த குகைக்குள்ள வந்துடுறான். இந்த குகைக்கும் அந்த குகைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவ பொறுமையா போயிட்டு இருக்கா, இன்னும் ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு, வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போனா அந்த குகையோட நடுவுல சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த மவுண்டன்னே சொல்லலாம், அந்த இடத்துக்கிட்ட அழகா தீயெல்லாம் மூட்டி எல்லாரும் படுத்து தூங்குற அளவுக்கு சேஃப்டியா ஒரு வீடு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் இருக்கிறது இவளுக்கு நல்ல ஃபீல் ஆகுது. போயா பொறுமையா ஈட்டி எடுத்துக்கிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு போய் கிட்டக்க போய் அந்த போர்வையை எடுத்து பாக்குறா. அதுல ஹெரோன் தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்த ஹெரோன், எங்க அப்பா எங்க அப்படின்ற முதல் வார்த்தைய போயாவை பார்த்து கேட்க, அவ பதில் சொல்றதுக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு லேடி தப்பிச்சு ஓடி வந்தா இல்லைங்களா, அவ பின்னாடி நின்றுட்டு இருக்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ இருக்கிற நெருப்பு ஈட்டி எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சு அப்படியே அந்த கிரியேச்சரை பயமுத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாத்து கிரி அந்த இடத்துக்கு வருவானா. அவன் வந்து இந்த கிரியேச்சரை தாக்க அது இருக்கிற
மொத்த கோவத்தையும் காட்டி ஒரு கல்ல எடுத்து கிரியோட மண்டையிலே அடிச்சு நசுக்கியே அவனை சாகடிச்சிருது. இதை பயன்படுத்திட்டு போயா அங்க இருக்கிற போர்வை எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறா. கொளுத்தி விட்டுட்டு எந்த வழியா அந்த படத்தையே ஊர்ந்து வந்திருப்பா பாத்தீங்களா, அந்த வழியா ஹெரோனை கூப்பிட்டு தப்பிக்க அவங்க ரெண்டு பேராலையும் அந்த வழியில ஊர்ந்தே வர முடியாது. ஏன்னா புகை வேற மூச்சோட மேலும் திணறிக்கிட்டே வருவாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த காட்டுவாசி லேடியும் விடாம அந்த வழியா துரத்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வெளியில வந்து அந்த மலையோட வெளியில வந்து விழுந்துடுறாங்க. அந்த லேடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வெளியில வந்துடுறா. பட் அவளோட உடம்பு பெருசா இருக்கிறதுனால ஃபுல்லா வெளியில வர முடியாம ஹெரோன் என்ன வந்து காப்பாத்து என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு கூப்பிட ஹெரோனுக்கு மனசு இறங்கி டக்குன்னு அந்த லேடியை போய் காப்பாத்த. அதை பார்த்துக்கிட்டு இருந்த போயாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு கல்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த லேடி அதே இடத்துல மண்டையிலே அடிச்சு கொன்னுறா. அதை பார்த்த ஹெரோனுக்கு பயங்கரமான கோபம். நீ ஒரு மான்ஸ்டர், நீ எப்படி நீ அவங்களை கொல்லலாம், அவங்க தான் என்ன காப்பாத்தி எனக்கு சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்தாங்க, என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாங்க அப்படின்ட்டு போயாவை போட்டு தாக்க ரெண்டு பேருக்கும் கைகளை பாக்குது. ஃபைனலா போயா ஹெரோன கீழே தள்ளி சாச்சிடுறான். இங்க பாருறா, நான் சொல்றத கேளு, உங்க அப்பால இருந்து எல்லாரையும் உங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க, இதுங்க ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல இவங்க கிரியேச்சர் கிடையாது, இவங்களும் நம்மள மாதிரிதான், பட் இவங்களுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட பயம் துக்கம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறான். சீன்ல போயா எனக்கு ஒரு கதை சொல்லுன்னு ஹெரோயின் கேட்க, அவ ரிபலா இருந்து இந்த கூட்டத்துக்குள்ள சேர்ந்தாலோ அதுல இருந்து ஆரம்பிச்சு நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே இறந்து போன எல்லாரையும் அடக்கம் பண்ற மாதிரியும் இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸையும் சேர்த்து எல்லாரையுமே அடக்கம் பண்ணுவா. அதே சமயத்துல இவங்க இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸும் ஈவை எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈவை கொண்டுட்டு வந்து அவ பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சு அவளுக்கு மரியாதை பண்ணி அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஓபன் ஸ்பேஸ்ல அடக்கம் பண்ணிருக்கிறதுனால போயா அவளை கல்லறைக்குள்ள வச்சு அடக்கம் பண்றா. இதுக்கப்புறம் இந்த தீவை இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்து ஆள போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட். அடுத்த கதை